शंकरं शिवशंकरं नमस्ते नरसिंहाय नमस्ते नरसिंहाय प्रह्लादलादलायिनी हिरण्यकशिपोवक्षः शिलातंकानकालाय इतो नरसिंहो पड़तो नरसिंहो यतो यमिततो नरसिंहो बहिर्नरसिंहो हृदये नरसिंहो नरसिंहामदीं शरणां प्रपदि तव करकमलवरेणाकाम् अद्भुतशृङ्गां यालितालिरण्यकशिपु तनुभृङ्गाम् केशवदीर्तां नरहरिरूपां जय जगदीन्सहरे जयु जगदीन्सहरे तव करकमलवरेणाकाम् अद्भुतशृङ्गां यालितालिरण्यकशिपु तनुभृङ्गाम् केशवदीर्तां नरहरिरूपां जय जगदीन्सहरे जयो नरसिंहदेव जयो नरसिंहदेव जयो नरसिंहदेव जयो नराहरि जयो प्रह्लाद महाराज Yes. Every day when you drink water, you think about Narasimhan. Why? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த குழந்தையுடைய கேள்வி என்னென்னா, தண்ணி குடிக்கிற போதெல்லாம் நரசிம்மரை ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு. அப்படிலாம் யாரும் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிற போதெல்லாம் நரசிம்மரை நினைக்கிறீங்களா? ஒருவேளை பானகம் குடிக்கிற போ I don't think people remember. When they put Tulsi in water and give in all Perumal Koil, then maybe sometimes people will take, they remember God. Otherwise, Narasimha is remembered when they take Panagam. He is associated with that. Otherwise, I don't think so. Unnu munavu paruganeer thinnu vettilai. Idhu Vaishnavathil irukkar vishayam. Saapra saapadu, kudikkira thanni, podra vettila paakku. இதெல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. மாதிரி எத்தனை பேரால் முடியும்? ஒவ்வொரு தடவை குடிக்கிற போதும், சாப்பிட்ற போதும், குளிக்கிற போதும், ட்ரெஸ் பண்ணுற போதும் கடவுளையே நினச்சிக்கிட்டு அசோசியேட்டடாக வாழ்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது யாரோ கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் முடியும், மற்றவங்களால முடியாது. எஸ் நம்முடைய பெரிய மனுஷருடைய கேள்வி. நான் எப்படி சாமியாரானேன்? நல்ல வேலை நீ எப்படி சாமியானீங்கன்னு கேட்டிருந்தா கொஞ்சம் விட சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சாமியாராகிறது வேறு, சாமி ஆகிறது வேறு.
ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். சாமியார்ன்றது என்ன, குடும்பத்தில் இருந்தோ இல்லாமலோ இந்த இதிலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னு நினச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ஒரு துளசி மாலை ருத்ராட்சர மாலை போட்டுக்கிறது, இல்லை ஒரு காவி வேஷ்டி, இல்லை கருப்பு வேஷ்டி, நீல வேஷ்டி கட்டிக்கிறது, ஷேவ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யறது. அது மோஸ்ட்லி ஒரு எக்ஸ்டர்னல் அட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் சன்னியாசான்னு வச்சுக்கலாம், அந்த அதுக்கு ப்ரிப்பரேட்டரி சேஞ்சஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி யார் வேணால் கட்டிடலாம் இல்லையா. வாழ்க்கையில் ரொம்ப சோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கடைக்கு போய் ஷேவ் பண்ணுங்கிற மூட் செட் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வேஷம்லாம் அது ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் சாமியார்ன்றது பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் எல்லாருன்னா நிஜமான சாமியார் இருக்கான், ஒரு வருத்தத்தில் அந்த வேஷம் கட்டிக்கின்னு சுற்றின்னு இருக்கிறவங்க இருக்கான், அவுட் ஆஃப் போர்டம் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன். அது பெரிய விஷயம் இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு, ஒழித்தலும் நீட்டலும் வேண்டா, உலகம் பழித்தது ஒழித்து விடு. ஷேவ் பண்ணுறதும் வேணாம், நீட்டாக தாடி கிடி வச்சு சுற்றுறதும் வேணாம், மழித்தல் நீட்டல் ரெண்டு வேண்டியதில்லை. அப்போது அந்த மாதிரி இருக்கணும்னா நீ என்ன பண்ணும், உலகம் பழித்தது ஒழித்து விடு. உலகத்தில் எதெல்லாம் அதர்மமோ மற்றவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களோ அதெல்லாம் நீ விட்டுட்டியானா நீ தாடி ஷேவிங் எதுவுமே பண்ணதில்லை. அதாவது இட்ஸ் யுவர் சாய்ஸ், அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையான்னு அர்த்தம். அது நான் சொன்ன மாதிரி தான், எவ்வளவோ காரண காரியங்கள் இருக்கலாம். நிஜமாகவே சன்னியாசத்துக்கு போயிட்டு அந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர், மற்றவங்கெல்லாம் வேறு காரணங்கள், பொருளாதார ரீதியான காரணங்கள், இல்லை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் கூட அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது குஞ்சி அழகும் கொழுந்தானை கோட்டழகும் அழகல்ல. வித விதமாக குடிமை வச்சுக்கிறது, ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிறது, தாடி வச்சுக்கிறது, இதெல்லாம். இன்னொன்று என்ன, ஒரு யானை மேலே அம்பாரி வச்சுக்கிட்டு ஜிங் ஜிங்குன்னு போகிறது, இது ஒன்று வறுமை, இன்னொரு பக்கம் செழுமை, ரெண்டுமே ஒரு ஒரு விதமான பந்தாதம். இப்போ குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் அழகல்ல. அப்போ எதுதான் அழகு அப்படின்னா, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகு அழகணும். உன் மனசாட்சி இருக்கு இல்லையா, சொல்லணும் நீ ரொம்ப நல்லவன்பா அப்படின்னு. நீ வெளி வேஷம் கட்டிட்டு உள்ளுக்குள்ள இருந்தேன்னா அது குத்தின்னு இருக்கும், பாவி ஏண்டா ஊரே ஏமாத்தின்னு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மனசாட்சி தான் முக்கியம். மனம் சாட்சியாக இருந்து கொண்டு நம்முடைய செயல்களுக்கு மார்க் போடுது. ஸோ அந்த கிரேடேஷன் இருக்கு இல்லையா, அந்த அப்ரைசல், அது ரொம்ப நல்ல விஷயம். இது ரிகார்டிங் சாமி சாமியார்கள். சாமியார்கள் சாமிங்கிறது என்னென்னா, நான் ஒழிந்து நீ ஆகிற ஒரு நிலை. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே ஏதோ ஒரு சந்தோஷம் என்னை முழுங்கிடுச்சு. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே, அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிந்து போனேனேங்கிறது அதான் சாமி. அக்கார கடைசியில் என்ன, வெறும் பாலிலேயே சுட வச்ச ஒரு சக்கர பொங்கல்னு வச்சுக்கலாம். நான் உன்னை அடைந்தேன் சாமி, என்னை அக்கார கடைசின்னு சொல்லிட்டு நான் உன்னை அடைந்தேன், ஐ ரீச் யூ. நான் உன்னை அடைந்தேன், உயிந்தேன் நான் உருப்பிட்டுட்டேன், போனேன் நான் காணாமல் போயிட்டேன், நான் ஒழிந்து நீ ஆகி விட்டேன் நான். இப்போ எனக்குள்ளோ யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது தற்பரமே என்ற அனுபவம் வந்து விட்டது. அனுபவம் கூட சொல்கிறது, அனுபூதி வந்து விட்டது. அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ், அனுபூதி என்றால் ஒரு பேரானந்த நிலை, என் எக்ஸ்டசி. இப்போ யானாகி என்னை விழுங்கி மிஸ்டர் குப்புசாமி காணாமல் போயிட்டார். அப்போது தானாய் தனி நின்றது, நமக்குள்ளோ கடவுளே இருக்கிற ஒரு பாவனை. அப்போ நம்மளே கடவுளாயிட்டோங்கிற ஒரு ஒரு பிரபாவம், அதுதான் வந்து சாமின்னு சொல்லக்கூடியது. அதனால் வள்ளல் ராமலிங்க அடிகளார் அவர் சாமி ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்தது ஒரு வாழ்க்கையிலன்னு வர்ணிக்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் அதாவது ஜோதி மலை உண்டாச்சு தடி, நான் ஒரு ஜோதியில் ஒரு மலை மாதிரி பார்த்தேன் முதல்ல, ஒரு கோல்டன் மலை பார்த்தேன், ஜோதி மலை உண்டாச்சு தடி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நான் பெற்ற பேர் ஏழு திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. ஏழு திரையை விலக்கி எனக்கு கொடுத்த அதிசயம் இருக்க கடவுள், அது என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது.
கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். கண்டவர் விண்டிலர்னா யாருக்கு நிஜமாக அந்த அனுபவம் கிடைச்சதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். விண்டவர் கண்டிலர்னா யாரோ ஒருத்தர் நான் இப்படி பார்த்தேன், ப்ளூ கலரில் தெரிஞ்சு ரெட்டு கலர் தெரிஞ்சுன்னா அவன் நிஜமாக பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு உப்பு பொம்மையை பண்ணி கீ கொடுத்து ரிமோட்டில் சமுதிரத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம், அடுத்த 10 நிமிஷத்தில் அது உப்பு தண்ணியில் கரைஞ்சி போயிடும், கடலில் கரைஞ்சி போயிடும். அப்போது அந்த மாதிரி கரைந்து போவது தான் அனுபவத்தில் கரைந்து போவது. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றது வேணா அதுதான். இப்போ 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி, ஜோதி மலை உண்டாச்சுது அடி, நான் பெற்ற பேரு சாமி அறிவாரடி அப்படின்றது. என்ன நடந்ததுன்னு எனக்கும் தெரியும், அப்போ சாமி தான் எனக்குள்ளே இருந்தார், அவருக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு எனக்கு என்ன தெரியும். யானாகி என்னை விழுங்கின்றது அந்த நிலை தான் சாமி அறிவாரடின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரெஸிக்கு லெவலுக்கு போகிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு முயற்சி செய்கிறாரு, அவருக்கு வரலை. அதனால் ஒரு ஒரு விதமான ஒரு பெண்ணிங்கெல்லாம் குடும்பம் நடத்துகிற போது பெட்ரூமில் ஒரு கிளைமேக்ஸுக்கு போகிறீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்போ ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ மினிட் ஒரு ஜெர்க்கி எக்ஸ்பீரியன்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி வருது. அது சிற்றின்பம், அதனுடைய எக்ஸால்டட் வெர்ஷன் இல்லையா, அதுதான் பேரின்பம் என்பது. ரொம்ப பெரிய நிலை அது. இது இது வந்து சின்னதாக மொமெண்ட்ரியில் தான் வருது உங்களுக்கு, அண்டு அது வந்து பேரின்ப நிலைன்னு சொல்லக்கூடியது. அது வந்தால் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்கிறது, இந்த குரோனிங் மார்னிங்கில் வர்றத ஆ இருக்கு இல்லையா, அதே ஆ வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் வள்ளலார் சொல்கிற அனுபவம். ஆ, எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி மலை உண்டு வச்சதடி, நான் பெற்ற பேர் சாமி அறிவாரடி அப்படின்னு சொல்லினே போகிறாரு. அதுக்கு மேலே சொல்ல முடியல, ஐயோ சாமி அறிவாரடி அப்படின்னு சொல்லுவார். அதான் அந்த நிலை. அதனால் சாமியார்ன்றது வேற, சாமின்றது வேற. சாமி ஆகிற போது நீ யாரோ அது நீ இல்லை, அவன் உள்ளே வரணும், அவன் உனக்குள்ளே வந்துடுவான். ஸோ நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயே, நான் வேற இல்லை நீ வேற இல்லை, அந்த ஹைட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சாமின்னு சொல்லக்கூடிய. முதலியார் சாருடைய கேள்வி என்னென்னா, உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. நான் பக்தன் தான், சின்ன வயசுலேருந்து பக்தன் தான். நான் ராமகிருஷ்ண மிஷனில் தான் படித்தேன் பெரியநாயக்கம் பாளையத்தில். அப்பயே நான் ராமகிருஷ்ண கோயில் இருக்கும் அங்கே, நான் தான் பிரீஸ்ட்டு அங்கே. இந்த அவினாசலிங்கம் செட்டியாக இருக்குது, சோமானந்த சாமிகள்லாம் என்ன பிடிக்கும், அதனால் நீயே பிரீஸ்ட்டுட்டாங்க. ஸோ நான் போய் அந்த மூலஸ்தானத்தெல்லாம் பெருக்கி தொடச்சி ராமகிருஷ்ணர் இதுக்கெல்லாம் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு அதை ஒட்டி ஒரு ரூம் இருக்கும், அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கணும். அவங்க துவமேவ மாத்தாச்ச ஸ்லோகமெல்லாம் சொல்லி மாதர்பெரை கன்னியானை பாட்டெல்லாம் பாடி முடித்து அவினாசலிங்கம் செட்டியாரோ இல்லை சோமானந்த சாமி ததானந்த சாமியோ ஒரு லெக்சர் கொடுப்பாங்க. அதான உடனே என் வேலை வந்து இந்த கற்பூரம் காட்டுறது, சாமிக்கு கற்பூரம் காட்டணும். அதுக்கப்புறம் எல்லோரும் லைனில் வருவாங்க, எல்லாருக்கும் நான் சடாரி வச்சு தீர்த்தம் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய பிரிஸ்ட் வேலை அங்கே நான் இருந்து போது. அது முதல்ல கிடைச்ச அனுபவம். ஆனால் அதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் நான் இருந்தபோது அங்கே ஒரு பஞ்சபாண்டவர் கோயில் இருக்குது, அதை பண்ணிகிட்டு இருந்தால் வெங்கட சுப்பையா செட்டியார்னு ஒரு ஆரிய வைசியம் குடும்பக்கிட்டெல்லாம் வச்சுன்னு பஞ்சவேஷம் கட்டி நின்று நாமம் போட்டுன்னு ரொம்ப ஆச்சாரமான ஆள். அவர் எங்கேயாவது போகணுன்னாக்கா எங்கிட்ட சொல்லுவார், நீ போய் பண்ணுறியா என் கோயிலில், எங்கிட்ட சாவி கொடுத்துட்டு போடுவார். நான் என்ன பண்ணுவோம், அவர் வர்றதுக்குள்ளோ அந்த கோயிலை பூரா ஒட்டை அடித்து பெருக்கி கழுவி அவர் மிரண்டு போகிற அளவுக்கு அதை அழகாக வச்சுருப்பேன் அந்த வரும்போது. இது என்னுடைய ஃபஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் ஊரில் வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும், விபிஎஸ்ன்னுவாங்க. சம்மர் வெக்கேஷன் என்ன பண்ணுவாங்க, ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் கூப்பிட்டு அந்த பைபிளில் நிறைய புக் இருக்குது, லூக்கா எழுதின சுவிசேஷம், பேதுரு வந்து சீமான் எழுதுனது, இது மாதிரி நிறைய புக் இருக்குது, தாமஸ் இந்த மாதிரி அதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு பிரிண்டட் ஃபார்ம் இருக்கும், அதில் கேள்வி பதில் நம்ம ஃபில் பண்ண டிக்கெட்ஸு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேனா கேம்ப்பெல்லாம் கூட்டின்னு போவாங்க, அந்த ஃபயர் கேம்ப் ஃபயரெல்லாம் போட்டு அங்கே பாட்டு டான்ஸு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் அமெரிக்காவிலேருந்து பால் போடுறது கோதுமைலாம் வருமா, அதை வச்சு கோதுமை ரவாயில் உப்புமா பால் பவுடரில் பால் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு 6-7 பரீட்சை பாஸ் பண்ணேன்.
அப்படி கிறிஸ்டியானிட பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சது. ராமகிருஷ்ண மிஷனில் இருந்ததுனால இந்து மதத்தை பற்றி அங்கே இந்த மாதிரி பூஜா கொண்டதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வாணியம்பாடியில் பிஎஸ்சி படிக்கிறதுக்கு வந்தேன்னா இஸ்லாமியா காலேஜில். அப்போது அது இஸ்லாம் முஸ்லீம், அதனால் அங்கே நபிகள் நாயகங்களெல்லாம் கொண்டாடுவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. எங்கள் வாத்தியாரில் பாதி பேர் முஸ்லீமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாமே கவிக்கோ அப்துல் ரஹ்மான், மு அப்துல் கரீம், இதுமாரி பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தமிழில் பெரிய ஜீனியஸாக தான் இருப்பாங்க. அதனால் இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்படி தான் ஒரு பேதம் இல்லாமல் ராமகிருஷ்ணா மிஷன், வெக்கேஷனரி பைபிள் ஸ்கூலு, இஸ்லாமிய காலேஜ், அதனால் மூணு மதத்தை பற்றியும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கிடச்சிது. இப்படி ஏதோ ஒரு வகையில் நான் ஸ்கூலில் படிக்கிற போதே என்ன பண்ணுவேன், மற்ற பசங்க மட்டும்லாம் படுத்துக்க மாட்டேன். அது என்னவோ ஒரு வித்தியாசமான பாவம். அது தண்ணி டேங்க் மேலே ஏறி படுத்துட்டு ஆகாசத்தில் மயில் மேலே முருகர் போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான். இது ரொம்ப ஆடு. ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அந்த மாதிரி தோணக்கூடாது எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தப்பித்தவரி வெக்கேஷனுக்கு வர முடியாது, ஏன்னா செலவாகும். அதனால் லீவு நாளில் கூட நான் அங்கேயே இருந்துருவேன். இப்போயாவது வர்றபோது ரயிலில் எங்கூடிய முருகர் வர்றது கற்பனை பண்ணிக்கிட்டே வருவேன். ஊருக்கு வர்றபோது வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரிலாம் வந்துச்சுன்னு நான் என்ன பண்ணுவேனாக்கா, நல்லா படம் வரைகிற ஆளை கூப்பிட்டு அதில் ஞான பழம் கதை, கைலாசத்தில் பார்வதி முருகனுங்கிறாங்க, அங்கே ஞான பழம் நாரதர் கொண்டாடுறாரு, இவர் மயில் மேலே போகிறாரு, அம்மையப்பன் தானே உருகன்றார், இதெல்லாம் சித்திரக்கதை மாதிரி போட சொல்லி அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் ஊரில் இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் தங்க வச்சு வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரிலாம் நாங்கள் கண்ணு முழிக்கணும், அவங்க இந்த புக்கெல்லாம் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி பல விஷயங்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். காலேஜெல்லாம் முடிச்சுட்டு மெட்ராஸுக்கு வரோம். மெட்ராஸ் வந்தோடனே நான் சொன்னேன், எங்கள் அப்பா லெட்டர் எழுதினார், இந்த மாதிரி சபரிமலைக்கு போக போகிறாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு வயசாகிடுச்சு, நீ ஏன் சபரிமலை போகிற? அப்படி தான் எழுதினேன். எனக்கு நிஜமாக சபரிமலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஐ எம் டாக்கிங் ஆஃப் 1968. இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸ் வேலையாக திருச்சிக்கு போய் அஜந்தா ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அங்கேருந்து மெட்ராஸ் வர்றதுக்காக ஒரு வீடியோவுக்கு சேரி வந்து நின்றுக்கிறேன். அந்த பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால் அங்கேருந்து வேறு ஒரு லாரியில் ஏறி அந்த லாரியோ பஸ்ஸோ, நார்மலாக நீங்கள் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உளுந்தூர்பேட்டை, அதுக்கப்புறம் திண்டிவனம், இது விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, மெட்ராஸ், இப்படி தான் வரும் இந்த ரூட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து ஏன்னா எங்கள் ஊருக்கு நைட்டில் ஆறி போயின்னு இருக்கோம், ஜவ்வாது மலைன்னு வாங்க, காவலூர் அப்சர்வேட்டரியெல்லாம் அங்கே தாங்குது, அதனால் நிறைய மரம் வந்து லாரிங்க போயின்னு வந்தேன்னு வீட்டுக்கு போயிட்டேன். போனால் தெரியுது மறுநாள் தான் எங்கள் அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கு, கிளம்பி போகிறாரு. ஸோ இது என்னுடைய மைண்ட்லேயும் இல்லை, அவர் எதுவும் போகிறனாலும் போகாதான்ட்டு அதோடு விட்டேன் அந்த மேட்ரை. ஸோ நான் வெளியே நின்றுருக்கேன், பூஜையெல்லாம் நடந்துன்னுக்குது, உன்னை கூப்பிட்றாங்க உள்ளன்னா உள்ளே போனேன். அது வரைக்கும் யார் மேலேயான சாமி வருதுன்னா நான் நம்பந்தே கிடையாது. உள்ளே போனோடனே எனக்கு என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, ஒரு மாதிரி ஆ ஊன் கத்தின்ட்டு அங்கே இருந்த கலசத் தண்ணி எடுத்து எங்கள் அப்பா மேலே அடிச்சு, நீ போடா சபரிமலைக்கு. எனக்கு அதிசயமும் இருந்துச்சு, ஏன்னா இது என்ன மீறி நடக்கிற ஒரு விஷயம். போக வேணான்னு சொன்னது நான் தான், என்ன அங்கே கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து நீ போடா சபரிமலைக்குன்னு சொல்கிற வைக்கிறதும் ஏதோ ஒரு. அதனால் அந்த வருஷமே நான் சபரிமலைக்கு போயிட்டேன், அந்த குரூப் கூடியும் சேர்ந்து சபரிமலைக்கு போயிட்டேன். அப்போ வேலூர் வந்து வாணியம்பாட்டில் மகா கணபதி விலாசுன்னு ஒரு ஹோட்டல், பரமேஸ்வர ஐயர்னு சொல்லி அவங்கெல்லாம் பாலக்காடுக்காரங்க. ஸோ அந்த குரூப்பில் தான் போனேன். அதுக்கப்புறம் எப்பயுமே நான் தனியாக தான் போவேன். அந்த முதல் ஒரே தடவை தான் நான் குருசாமி இந்த ஃபார்மலாக போனது. ஒவ்வொரு வருஷமும் நான் அப்போல்லாம் ஸ்மோக் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட்டு ஃபில்டர் வித் கோல்ட் ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸ் எல்லாம் குடிச்சுன்னு இருப்பேன். ஆனால் மாலைக்கு மாலை போட்டால் அவர் தம்மை அடிக்க மாட்டான், எப்பயும் தொடக்கூட மாட்டேன், டெம்டேஷன் கூட இருக்காது. அப்போ எல்லோரும் கேட்பாங்க, உனக்கு இவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது, நீ ஏன் சிகரெட்டை விட மாட்டேன்றாங்க, விட முடியும்னு தெரியாது தான் பிடிச்சின்னுக்குறேன்னுவேன். இப்படி தான் இடக்கு முடக்க சொல்லுவேன். அந்த மலையெல்லாம் முடிஞ்சு 48 நாள் திருப்பி தம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 48 நாள் நான் கரெக்டாக விரதம் இருந்து என் தலைமையில் இருமுடி தீக்கி வச்சுன்னு யாருக்கு என்ன சொன்னால் அதெல்லாம் பலிக்கும். இந்த இருமுடி தலைமையில் இருக்கிற போது நான் என்ன சொன்னால் பலிக்கும், இது ஒரு பெரிய அனுபவமாக மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா நான் சொல்கிறது 68 68லேருந்து நீ கணக்கு போட்டுக்கோ, 32 வருஷம் 2000 2000க்குள்ளோ
இல்லையா? அப்போ நான் வந்து 83லேயே 18 மலை போயிட்டேன், வருஷத்துக்கு 2 தடவைலாம் கூட போயிருக்கோம். எந்த வாக்கு சொன்னாலையும் பலிக்கும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் நான் சிவசுப்ரமணியன்ட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கழிச்சு போயிட்டான். அவன் ஒரு கேலை கூட்டின்னு வந்தான். இந்த கேளுடைய ஹஸ்பண்டு ரயில்வே கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் கிளர்க்காக இருக்கிறான். அவங்க 8 7 8 மாதமாக ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கோமாவில் இருக்கான். அவளை அதுக்காக நான் விரதம் இருந்து ஒரு தேங்காய் நிரப்பி கொண்டாட சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் சொன்னேன். அந்த இருமுடி வச்சுன்னு வாக்கு கொடுத்தேன். இந்த இருமுடி அங்கே போய் அபிஷேகம் ஆகிற போது அவன் எந்திரிச்சிருவான் பாருன்னு. அதேமாரி சபரிமலையில் எப்போ அபிஷேகம் ஆகுதோ ஆஸ்பத்திரியில் இருந்தவன் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து குடும்பம் நடிச்சு 2 குழந்தை பெற்றுட்டான். இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது, பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அந்த முடி தலைமையில் வச்சு என்ன சொன்னாலும் பலிக்கும். அந்த மாதிரி விரத இருந்து சொல்கிறப்போ என்னுடைய நம்பிக்கைகள் வளர ஆரம்பிச்சிது. இப்படியே தான் போய் கடைசியில் பெரிய கதை அது, இருந்தாலும் விட்டு விட்டு சொல்கிறேன். 1983 நான் இதுக்கு போயிருந்தேன், கேரளா டூரு. டூர்னால் என்ன, பிஸ்னஸ் டூர். நான் இப்போ வந்து பெரிய டிரான்ஸ்போர்ட்ரு, எனக்கு 3 பஸ்ஸு 4 லாரி 6 கன்மேன் போட்ட வேனு, பேங்கில் பணம் எடுத்துன்னு போகிறதுக்கு 3 காரு, அப்புறம் அண்ணா நகரில் ஒரு பெரிய அழகான சினிமா ஷூட்டிங் எடுக்கிற பங்களா, பெரிய பணக்காரன் தான் நான், ரோட்டரி கிளப் தலைவர், மெட்ராஸ் லாரி அசோசியேஷன் 13 14 வருஷம் தலைவர், இப்படி எல்லாம் அண்ணா நகர் சிவகிருஷ்ண கோயிலெலாம் தான் ஃபவுண்டர் பிரசிடென்ட்டு எல்லாம். அப்போது ஒரு 2 நாள் 3 நாள் லீவு கிடச்சா கார் எடுத்துன்னு பண்ணிட்டு பையன் பொண்ணு கூட்டினே அது போயிடுவோம். அப்போ புதுசாக ஒரு கார் வாங்கினான், TMJ 1994 பிரிமியர் பத்மினி கார். 80,000 வாங்கி 180,000 ரூபாய் செலவு பண்ணேன். அதுக்கு பக்கெட் சீட்டு மாரி என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் ஜிகனா வேலையும் பண்ணி அந்த காரை எடுத்தது. இப்போ காஞ்சி பெரியவர் கர்னூலில் இருந்தார். என்னமோ எனக்கு அவரை பார்க்கணும்னு தோணுச்சு. அதுக்கு முன்னே அவரை பார்த்ததில்லை. போனால் அவங்க சொன்னாங்க சாயந்தரம் ஆட்சி இனிமேல் தரிசனம் கிடையாது, தூரத்துலேருந்து கும்பிட்டு நேராக மந்திராலயம் போனேன். எதுவும் பிளான் கிடையாது. மந்திராலயத்தில் போயிட்டு ரூம் கிடைக்காது. அப்போ ஒரு ஆரிய வயசு சத்திரம் தான் இருக்கும் அங்கே, அவங்க செட்டியாரங்களுக்கு தான் கொடுப்போம், மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஸோ கார்லேயே படுத்துருந்து துங்கபத்திரை குடிச்சு ராகவேந்திர பார்த்து அங்கேருந்து நேராக அகோபிலம் வந்தேன். அகுபில் வந்து மேலே போய் அருவியிலெல்லாம் குளிச்சு விட்டு சாமியெல்லாம் குடிச்சிட்டு மெட்ராஸுக்கு வந்தேன். வந்தபோது ஒரு ஆள் எனக்கு லெட்டர் எழுதியிருந்தார். அகஸ்தியர் ஆசிரமோன்னு நான் வச்சுருக்கிறேன், பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூருன்ற இடத்துல, நொச்சூர் சாமியார்னு எனக்கு பேர். என்கிட்ட வந்து ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலையில் நான் உங்களுக்கு 48 எழுத்துக்கள் உள்ள சியாமலா கனக சங்கர்ஷினி என்ற மந்திரத்தில் என் செலவில் யாகம் வளர்த்து உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணணும்னு வந்திருக்கு, நீங்கள் தயவு செஞ்சு வர முடியுமா அப்படின்னு. அவருக்கு என்னுடைய அட்ரஸ் எல்லாம் எப்படி தெரியும்னா, நம்ம கிரிஜான்னு ஒருத்தி இருந்தா இல்லையா, அதில் நியூஸ் எல்லாம் படிப்பாள் சன் டிவியில், கிரிஜா தானே அவன் பேர். அவங்க சொந்தக்காரங்க அந்த ஊர்லேருந்து வந்தவங்க, அதனால் அவங்க மூலமாக தெரிஞ்சு வந்திருக்கேன். சரின்ட்டு நான் இங்கே வந்து கார் எடுத்துன்னு கிளம்புனேன். நேராக பாலக்காடு தாண்டிட்டு போகிறபோது ஒரு சைக்கிளில் ஒரு ஆள் வந்து இடிச்சிட்டான். சைக்கிள் எப்படியே கார் மேலே வந்து அவன் கீழே வந்துவிட்டான். அதுக்கு நேர் எதிரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அவங்க சொன்னாங்க அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஆஸ்பத்திரியிலேருந்து கன்ஃபார்ம் ஆனால் தான் உங்களை விடுவோன்னு என்னையும் காரையும் எல்லோரையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று என்னை விட்டான். கண்ணாடியெல்லாம் ஒஞ்சி போயிடுச்சு சைக்கிள் வந்து. மழை பயங்கரம். அந்த மழையிலே கார் ஒன்று குருவாயூர் போய் கார்லேயே படுத்துருந்து காலையில் தரிசனம் முடிச்சுட்டு 3:30 4 மணிக்கு திறப்பாங்கள்ல, அப்போ இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து காரை அந்த பாஷாபாய் கடையில் இங்கே ரிப்பேருக்கு விட்டு டூரிஸ்ட் கார் எடுத்துன்னு அகஸ்தியராசர் வந்து போய் அபிஷேகம்லாம் அவங்க செலவில் பண்ணாங்கன்னு சொன்னாலே முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வந்து கார் எடுத்துன்னு மெட்ராஸ் காமிச்சோம். இப்படி பல அனுபவங்களும் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி நான் டூர் போனபோது கேரளாவில் நாகர்கோயில் வழியாக வரேன். அப்போ ஒரு சிற்பக்கலைக்கூடம் ஒன்று பார்த்தேன் நான், நான் மயிலாட்டின்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேர். உள்ளே போனப்போ அது ஒரு குட்டி ஐயப்பன் சிலை இருந்துச்சு. அந்தாலும் சொன்னால் இப்போ நல்ல டைமு, குருவாரை நான் வந்து கண்ணு திறந்து கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னா. அந்த காலத்தில் ரொம்ப கம்மி வேலை தான், ஒரு 300 500 அப்படி தான் இருந்திருக்கும். நான் சொல்கிறேன் 1983. அந்த சிலையை எல்லா கோயிலையும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே இங்கெல்லாம் கறிவேலை மாதிரி கொண்டாந்து எங்கள் அண்ணா நகர் பங்களாவில் பூஜை ரூம் இருந்துச்சு இல்லையா, அதுலேயே வச்சுட்டேன். ஒரு தாம்பழத்தை வச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணினே இருந்தேன். இது ஒரு பேக்ரவுண்ட்.
இப்போ நான் அந்த யாகம்லாம் முடிச்சுட்டு வந்தேன்ல கேரளா போயிட்டு, அப்போ ஃபஸ்ட் டைமு காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன் தமிழ்ச்சேரி ஸ்ட்ரீட்டில். அதுக்கு முன்னே நான் போனதில்லை, அதே ஏரியாவில் தாங்கிறேன் ஆனால் போனதில்லை. அங்கே போகிறபோது கொஞ்சம் ஏன்னா சாமலான்னா கருத்த நிறமுள்ள காளின்னு அர்த்தம், அப்போ எதுவும் விட்டுக்குற தொட்ட குறைக்குது, அதனால் காளி கிட்டே போ மாதிரி வந்த காளிகாம்பாள் கிட்டே நான் போனோம். அண்டு இந்த மே மாதம் 11ஆம் தேதி 1983 நான் அண்ணா நகர் கோயில் தலைவராக இருந்தேன்னா, அப்போது காஞ்சி ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் அண்ணா நகருக்கு வந்தார். அவங்க சொன்னாங்க நீங்கள் தலைவர் கோயிலுக்கு அண்ணா கூப்பிட்டா வீட்டுக்கு வருவார்னு. சரின்னு கூப்பிட்டா வந்தார். வந்தவர் நேராக பூஜை ரூமுக்குள்ளே போய், நான் பூஜை பண்ணின்னுக்கிறேன் ஐயப்பனுக்கு, அவரே பூஜை பண்ணி ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், நீங்கள் ஒரு கோயில் கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டார். இதப்போ மே 11, 13, 14, 15 தான் நான் நாகோபிலெல்லாம் போயிட்டு வந்தது, போய் யாகம் அடிச்சது வந்தது எல்லாம் ஆச்சு. அப்போது காளிகாம்பாள் கோயில் போனேன் ஃபஸ்ட் டைம். அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டணும்னு ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னே ரத்னகிரி சாமியார் சொன்னார், தென்மேற்கு மலையில் ஆலயம் கட்டி வை, இந்த புனித பணிக்கு என்னுடைய ஆசிரியர்கள்னு எழுதினார். அதனால் காளிகாம்பாள் ஐயர் கேட்டேன், அவர் திருவேற்காடு ராமதாஸ் சாமினார், அவரை பார்த்தா நாளைக்கு அண்ணா நகர் வர்றேன்னு நீ அங்கே வந்து எனக்கு கூட்டிட்டு போனார். அவர் வந்தார், எதனா நவரத்தனம் வச்சுருக்கானாரு இல்லைன்னு, நவதானியத்தை வாங்கினு வந்தார் கடையில், ஒரு கடைக்கால் பூஜை அவரே போட்டார். அதுக்கப்புறம் ஒரு நான் சபரிமலைக்கு அன்றைக்கி திருப்பியும் போயிட்டேன், ஏற்கனவே புக் ஆயிருந்துச்சு. சபரிமலையிலேருந்து 3 நாள் கழித்து வர்றேன், ஒரு சபதி நிற்கிறான் நாராயண சபதின்னு, இதுமாரி திருவேற்காடு சாமி அனுப்பிச்சாங்க ஏதோ கோயில் கட்டணுமா, அவன் அவனே லிஸ்ட்டு போட்டான், அவனே சாமான்லாம் வாங்கினான், அவனே கோயிலெலாம் கட்டினான். ஸோ டிசம்பர் 13, 14, 15, 3 நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 40-50 பெரிய பெரிய கோயில் ஆயிருந்தோம். எல்லோரையும் கூப்பிட்டு 3 நாள் எங்கள் வீட்லேயே தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, ஒரிஜினல் வீரமணி கச்சேரி, இப்போ இருக்கிறது வீரமணி பிள்ளை, அது ஒரிஜினல் வீரமணி கச்சேரி எல்லாம் வச்சு பிரம்மாண்டமாக என் சொந்த செலவு ஒவ்வொருப்போ கூட ஒரு ஐயப்பன் கோயிலில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். கட்டி முடிச்சுட்டு முதல் இருமுடி எங்கள் அம்மா தான், பூஜைக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அதனால் அவங்க தான் முதல்ல இருமுடி கட்டினாங்க. சபரிமலைக்கு இன்னொரு தடவை போயிட்டு நான் வந்துட்டேன். இது எப்போது? 1983 26 ஜனவரி 1984 ரத்னகிரியில் இந்த அபிஷேகம், குடியரசு தினன்றதுனால சாமி எனக்கு அதை புக் பண்ணியிருந்தார். அபிஷேகம் நடக்கிற போது நான் தேம்பி அழுகுறேன், எது அதுன்னு எனக்கு தெரியாது. அப்போது சாமி என்னையே பார்த்துட்டு இருந்தார், இந்த மாத இறுதிக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் அருளாசிகள்னு. எனக்கு அப்போ கூட தெரியல, எதுவும் பிஸ்னஸ் பற்றி தான் சொல்கிறாரு போலகுது அப்படின்னு நினச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து நான் படுத்துன்னு இருக்கேன். அப்போது மந்திராலயம் ராகவேந்திர சாமியில் அவர் வந்து நிஜமாக பார்த்துணும், கனவுலாம் இல்லை, எழுறான்னாரு. நான் எழுறேன், நானும் வரும் பக்கத்து நிற்கிறோம், என் உடம்பு இறந்து கிடக்குது, நான் எப்படி இருப்பனோ அதே மாதிரி இறந்து கிடக்குது. உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி 2000 மணிக்கு இடது பக்கத்தில் நின்று அந்த நாகம் மறைஞ்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தர், கோல்டன் சித்தர் ஆயிடும். அது சொல்லுது, பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி, சுவாமிநாதா வெங்கடேஸ்வரா அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குது, ஒன்று சடாட்சரம் இன்னொன்று அஷ்டாட்சரம். அதுக்கப்புறம் எப்போ பாரு அது நீ தரா தரான்னு கீழே விழுவேன், சிங்கம் மாதிரி கத்துவேன், அப்படிலாம் கிரியாசன்றாங்க. ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, என்னால் குடும்பமும் நடத்த முடியல, பிஸ்னஸும் பண்ண முடியல, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியல, எல்லாத்தையும் விட்டு இது ஒரு பேக் இருக்கனால கருப்பு பேக்கு ஜுவல்லாம் பேக் அது எடுத்துன்னு, சத்து கூட போடாத, செருப்பு கூட போடாத, தாடியெல்லாம் சேவெல்லாம் பண்ணாத காட்டுக்கு ஓடிப்பிட்டேன். எதுக்கு போனேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது, காட்டுக்கு போகணும்னு தோணுச்சு. ஸோ இதுக்கு முன்னே நம்ம எங்கெல்லாம் தவம் பண்ணுமோ அந்த காட்டுக்கெல்லாம் போய் ஒரு 4-5 வருஷ காலம் திரும்பி வர்ற எண்ணமே கிடையாது, அப்படி சுற்றிக்கினே இருந்தேன். பல அனுபவம் அதெல்லாம் பெரிய கதை. அதுக்கப்புறம் 1984 கும்பாபிஷேகம்னா 1988 திருவண்ணாமலை விசிறி சாமியார் சொன்னார், நீ ஒவ்வொரு பிறவிலையும் குடும்பத்தை விட்டு ஓடி போகிறதுனால தான் அடுத்த பிறவி வருது, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நீ வந்து குடும்பத்தை நடத்தி தான் ஆகணும், உன் கடமையை நிறைவேற்றிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னா. இங்கே வந்து பார்க்குறேன், எல்லாம் அழிஞ்சு போச்சு, முதலாளியில் பிஸ்னஸ் எங்கே ஓடும். ஸோ வீட்டை விற்றேன், காரு பங்களா எல்லாத்தையும் விற்றேன், அண்டு ஒரு 3 லட்சம் மிஞ்சு, அதை வச்சு மவுண்ட் ரோட்டில் வீனஸ் மேன்ஷனில் ஒரு கொரியர் ஆஃபீஸ் திறந்தேன், இப்போ கூட இருக்குது, நான் கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் ராகவேந்திரா ஷிப்பிங்னு ஒரு ஷிப்பிங் கிளியரிங் ஆஃபீஸ் ஆரம்பித்தேன். இன்னொரு லாரி வாங்கி மாடர்ன் பிரெட்டுக்கும் கோகோ கோலாக்கும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி ஷட்டில் சர்வீஸ் விட்டேன். ஒரே வருஷத்தில் 5 லட்சம் ரூபா சம்பாரித்தேன். பையன் பொண்ணு எல்லாரையும் படிக்கிறதுக்கு அமெரிக்கா ஆரம்பித்தேன். முதல்ல இங்கே தான் படித்தாங்க, எம்ஓபி வைஷ்ணவாலையும் கிரசன்ட் இன்ஜினியரிங்லையும் அமெரிக்கா ஆரம்பித்தேன். அங்கே போனாங்க, படித்தாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. என் ஒய்ஃபும் ராமச்சந்திராவில் வந்து முதல்ல பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக சேர்ந்து அதுக்கப்புறம் ரொம்ப நேர்மையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்தம்மா மேனேஜிங் டைரக்டராகவே ஆகிட்டாங்க. அந்தம்மாவும் பிள்ளைங்களோட வீட்டு செட்டில் ஆகிடுச்சு. January 16, 1996 குடும்பம்லாம் யூஎஸ் போயிடுச்சு. அன்னிலேருந்து நான் தனியாக தான் இருக்கிறேன். முதல்ல மண்ணடியில் மக்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 1996 பெசன்ட் நகருக்கு வந்தேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் அங்கே இருந்த உடனே நீலங்கரையில் இடம் வாங்கின்னு அங்கே வந்தோம். நீலங்கரையில் 3 வருஷம் தப்பி இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஏன்னா இந்த இடம் பின்னால் வாங்கினது, முதல்ல அந்த இடம் வாங்கணும். இப்படி தான் இதெல்லாம் ஆச்சு. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அந்த மாதிரி நம்மளை மீறி தான் அடுத்து பேரூர் ஆற்று படுவோம். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் ஓடுற மாதிரி தான் நானும் ஓடி இருக்கிறேன். லைஃப்பில் எதுவும் என் திட்டத்தில் இல்லை. நான் சாமி ஆகணும்னு நினைக்கல, கோயில் கட்டணும்னு நினைக்கல, காட்டுக்கு போகணும்னு நினைக்கல, எதுவுமே என்னுடைய இதில் இல்லை. முன்னர் நம்ம திச்சையினால் பிறந்தவும் இல்லை, முதல் இடைக்கடை நம் வசத்தில் இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு அனுபவம். அண்டு தானாக தான் நடக்குது. இப்போ கூட வந்து நான் ஏதோ பிளான் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் வர்ற அப்ஸ் டவுன்ஸ் ரெண்டும் கூட என்னை மீறி தான் நடக்குது. நான் எதையும் வந்து பிளான் பண்ணுறதில்லை, நான் வந்து விட்னஸ் பண்ணுறேன். இப்போது நீங்கள்லாம் வந்து பயப்படுறீங்க, இதாகிடக்கூடாது அது ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க. 5 5 4 அவர் அஞ்சாத பொருளே அவனி இல்லைன்னு நான் எதை பார்த்தும் பயப்படுறதில்லை. நான் என் சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்கேன். நீ ஒரு சினிமா கொட்டையில் உட்காந்து படத்து பார்க்குற மாதிரி நான் ஆகிட்டேன். வாழ்க்கையில் என்ன நடந்தாலையும் அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. எல்லாரையும் லவ் பண்ணுறேன், ஆனால் யாருக்கிட்டேயும் பந்தம் கிடையாது. எந்த யாருக்கிட்டேயும் அட்டாச்மெண்ட்டு பந்தம் பாசம் அதெல்லாம் கிடையாது. 1996 குடும்பத்தை விட்டது விட்டது தான். அதுக்கப்புறம் நான் 30 தடவை மேலே அமெரிக்கா போயிருப்பேன். பன்னெட்டு பிள்ளை குட்டிங்களெல்லாம் பார்க்குறதும் கிடையாது. நான் அவங்கள டச்சிலையும் இல்லை. இவன் ஆக்சிடெண்ட்டில் கூட எங்கேயும் பார்த்ததே இல்லை. அவங்களெல்லாம் ராமானுஜர் சன்னியாசம் அப்படி தான். ராமானுஜர் ஒய்ஃப் விட்டப்புறம் அவளை சந்திக்கவே இல்லை. அவர் அந்த மாதிரி தான். நானும் குடும்பத்தை விட்டப்புறம் யாரையும் பார்க்கவே இல்லை. அண்டு இது பேசிக்கலாக எப்படி நான் ஆன்மீகத்துக்கு வந்தேன், இன்றைக்கி எப்படி ஆன்மீகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேங்கிறத இது என்னான்னு சொல்கிறது. அதாவது எனக்கு தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதும் எனக்கு தெரியும். ஓகேவா, ஏன் செட்பேக் எல்லாம் வந்துச்சுன்றதும் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். ஆனால் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை. இந்த மாதிரி ஆகிட்டேன்னா நீ வந்து ஸ்திதித பிரதிஜன்னு பேர். நிலையும் தெரியாத அடங்கியவன்னு அர்த்தம். எதனாலும் பாதிக்காத ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவி.